அனைவருக்கும் வணக்கம். ஆரணந்தி யூடியூப் சேனல் சார்பாக இன்றைக்கு நாங்கள் ஒரு பெற்றோர்களுக்கான ஒரு விடயத்தானத்தை ஆராயப் போகிறோம். நாங்கள் அனைவருமே இப்பொழுது கொள்ளை நோய் பரவி இருக்கின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக நம்முடைய சிறுவர்களுடைய நேரடி பாடசாலை கற்றல்கள் நிறுத்தப்பட்டு இணைய வழியுடான கற்றல்கள் உச்சம் பெற்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்தில் பெற்றோர்களாகிய உங்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய கேள்வி, ஒரு அச்சம் எழுந்திருக்க வாய்ப்புள்ளது. அதுதான், எமது பிள்ளைகள் அதிக நேரத்தை இந்த ஃபோன் அல்லது கம்ப்யூட்டர் திரை அல்லது டேப் போன்றவற்றின் முன்னால் செலவிடுகிறார்களே, இதனால் அவர்களுடைய கண்களில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று ஒரு அச்ச மனநிலை பெற்றோர்கள் அனைவரினது உள்ளங்களிலும் எழுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் பார்க்க போனால் இப்பொழுது நடக்கின்ற கற்றல் முறையானது பல்வேறு மணித்தியாலம், அதாவது ஸ்க்ரீன் டைம் என அழைக்கப்படுகின்ற ரெக்கமெண்டட் ஸ்க்ரீன் டைமை விட மிகவும் அதிகமான நேரத்தை பிள்ளைகள் ஸ்க்ரீனிற்கு முன்னாக செலவிடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமோ என்ற ஒரு அச்சமும் பெற்றோர்கள் மத்தியில் எழுவதும் தவிர்க்க முடியாதது உண்மைதான். எங்களுடைய பிள்ளைகள் கண்களை சாதாரணமாக ஒரு நிமிடத்துக்கு 15 தடவைகள் கண்களை இமைப்பார்கள். ஆனால் ஒரு ஸ்க்ரீனிற்கு முன்னால் அவர்கள் இருக்கும் பொழுது இது 5 to 8 தடவைகளாக குறையலாம். இதனால் கண்கள் காய்தல், கண் உருட்டுதல், கண்கள் களைப்பு, கண் கடிக்கின்றது என்று பிள்ளைகள் சொல்லக்கூடும். அத்துடன் அவர்கள் எதுவுமே கூறாமல் கண்களை கசக்கி கொண்டும் இருக்கக்கூடும். ஆகையால் இவ்வாறான பாதிப்புகளை நாங்கள் காணும் இடத்து எங்களுக்கு விளங்க வேண்டும். அவர்களுக்கு டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அல்லது கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் என்ற பாதிப்பு ஏற்பட தொடங்கியுள்ளது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது உண்மையில் கைபேசி, மடிக்கணினிகள் அல்லது டப் போன்றவற்றை அதிக நேரம் பாவிக்கும் போது கண்களில் ஏற்படும் பாதிப்பாகும். இதனால் பார்வை குறைபாடு ஏற்படாது, எனினும் அவர்களுடைய கண் நலன் பாதிக்கப்படுகின்றது. இந்த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அல்லது கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோமிலிருந்து எப்படி எங்கள் கண்களை பாதுகாத்துக் கொள்ளலாம்? இதற்கான விடைதான் இந்த 20-20-20 என்ற விதி. இது ஒரு இலகு விதி. 20 நிமிடங்களுக்கு ஒரு தடவை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற எலக்ட்ரானிக் திரையிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அதாவது 20 நிமிடங்களுக்கு ஒரு தடவை நாங்கள் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நேரத்திற்கு அந்த ஓய்வு? 20 செகண்ட்களுக்கு. அடுத்த 20 செகண்ட்கள், 20 என்பது 20 செகண்ட்கள் ஓய்வை குறிக்கும். சரி, அந்த ஓய்வு நேரத்தில் நாங்கள் என்ன செய்யப் போகின்றோம்? 20 அடி தொலைவில் உள்ள ஒரு பொருளை பார்க்கப் போகின்றோம். அதாவது எங்களுடைய கண்களின் குவியத்தை தூர உள்ள ஒரு மரத்திற்கோ அல்லது ஒரு கட்டிடத்தை நோக்கியோ குவிக்கப் போகின்றோம். அப்போ அதன் மூலம் எங்களுடைய கண்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை இந்த இலகுவான 20-20-20 என்ற விதி மூலம் குறைத்து கொள்ளலாம். அதாவது 20 நிமிடங்களுக்கு ஒரு தடவை ஓய்வு, 20 செகண்ட்கள் ஓய்வு, 20 அடி தொலைவில் உள்ள பொருட்களை பார்க்கப் போகின்றோம். இதுவே இந்த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அல்லது கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் எனப்படுகின்ற பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கொள்ளும் வழிமுறையாகும். நன்றி.